அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். நம்ம ப்ரீ போல்லேருந்து எக்ஸிட் போல் வரைக்கும் எல்லாமே பேசியிருந்தோம். நம்ம எக்ஸிட் போல் வந்து ரொம்ப விமர்சித்து பேசியிருந்தோம், அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்காதுன்றத. ஆனால் மறுநாளே களம் வந்து வேற ஒன்றா மாறி இருக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத ஒன்று வந்து நடந்துட்டுருக்குது. வீறு நடை வெற்றி நடை போடும் காங்கிரஸ் அப்படின்றது. மார்ஜின் வந்து அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு, அது இன்னும் எண்டில் தான் தெரியும் இந்த நாளுடைய இறுதியில். யாருமே எதிர்பார்க்காத பேச வேண்டிய முக்கிய புள்ளினா உத்தரப்பிரதேசம் தான். நம்ம என்ன தான் வந்து பாஜக விழுத்த கூட்டணி போட்டாலும் உத்தரப்பிரதேசம் அவர்களை காப்பாற்றி விடுகிறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே உத்தரப்பிரதேசம் வந்து கைவிட்ட நிலை தான் இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் மேலே, பாதிக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி வெற்றி அடையிறத, அதான் வெற்றியை நோக்கி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? ஓவரால் நீங்கள் இத்தனை நாள் தேர்தலை பார்த்துட்டு இருந்ததற்கும் இந்த ரிசல்ட், உத்தரப்பிரதேசம் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மோடி எங்கே ஆரம்பித்தார்னா, அயோத்தியில் போய் ராமர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பித்தார். எங்கே முடித்தார்? விவேகானந்தா பாறைக்கு வந்து காஸ்ட்லியான ஒரு தியானம் பண்ணி தான் வந்து முடித்தார். இப்போ உத்தரப்பிரதேசம் வந்து இந்தி பெல்ட்டில் ஒரு மிகப்பெரிய மாநிலம், இந்தி பேசும் மாநிலம், இந்துத்துவாவினுடைய செல்வாக்கு நிறைந்த மாநிலம். யோகி ஆதித்யநாத் வந்து முதலமைச்சர். நாங்கள் வந்து அகிலேஷ் யாதவனுடைய ரவுடி ராஜ்யத்தெல்லாம் முறியடிச்சிட்டோம், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிட்டோம், இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அயோத்தியில் 80,000 கோடி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எல்லாம் வந்து பேசுனாங்க. ஆனால் வந்து மக்களை வந்து முட்டாளுன்னு நினச்சிங்களா? மக்களுக்கு எதுவுமே தெரியாதா? இந்த 10 ஆண்டுகளாக மக்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து இல்லை. நீங்கள் விலைவாசி பிரச்சனை வந்து ஒன்று இருக்குது, சிலிண்டரு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த வேலையின்மை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ உத்தரப்பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆபத்து நிறைந்த போர்க்களப் பகுதிகளுக்கெல்லாம் அந்த மாநில இளைஞர்கள் வந்து போகிறாங்கன்னா அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ அயோத்தியில் வந்து கோடி கோடியாக வந்து கொட்டி அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும்? கேட்டால் வந்து நாங்கள் ரோடு போட்டுட்டோம், அதை கட்டிட்டோம், இதை கட்டிட்டோம். அப்போ என்ன, ரோட்டில் வந்து நம்ம வந்து பிஎம்டபிள்யூ கார்லேயே போகிறாங்க சாதாரண மக்கள்? அப்போ மக்களை ஏமாளிகள், முட்டாள் என்று நினைத்தார்கள். இப்போ எக்ஸிட் போல் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அவங்க சொன்னது உத்தரப்பிரதேசத்தில் வந்து கிளீன் ஸ்வீப் பிஜேபி அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போது அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியும் பாஜகவை விட அதிகமான தொகுதிகளில் முன்னிலை, கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகள் வந்து அவங்க வந்து முன்னிலைப்படுறாங்க. பிஜேபி வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ மிகப்பெரிய அடி என்பது வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து நடந்திருக்கு. காலையில் ஒரு கூத்து கவனிச்சிங்கன்னா, மோடி வந்து முதல் 2 ரவுண்டில் வந்து பின்னடைவு. அப்போ மோடியே வந்து முதல் 2 ரவுண்டில் வந்து தத்தளிக்கணும்னு சொன்னால் உத்தரப்பிரதேச மக்களுக்கு வந்து எவ்வளவு கோபம் இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஸ்மிருதி இராணி, வட இந்தியாவின் சொர்ணாக்கா, அவங்க என்ன பேச்சு பேசுனாங்க? ராகுல் காந்தி என்ன, வயநாடு போகிற, நீங்கள் வா, இங்கே வந்து எங்கூட போட்டியிடு, எல்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ அமேதியில் வந்து இவங்க காங்கிரஸ் வேட்பாளர் வந்து நிறுத்தினாங்க. இப்போ அவர் வந்து லீடிங்கு. ரேபரேலியில் வந்து ராகுல் காந்தி வந்து லீடிங்கு. பல முக்கியமான தொகுதிகளில் வந்து அகிலேஷ் யாதவனுடைய கட்சி வேட்பாளர்கள் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போ இது எதை காட்டுகிறதுன்னா, உத்தரப்பிரதேச மக்கள் உங்களுடைய இந்த இந்துத்துவ கதையாடலை வந்து ஏற்கவில்லை. இன்னொன்று இது கேட்டிங்கன்னா, அயோத்தி இருக்குல்ல, அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபைசாபாத் தொகுதி, அந்த தொகுதியிலேயே சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் தான் வந்து லீடிங்கு. இப்போ மோடி வந்து போன தேர்தலில் வந்து 400,000 மார்ஜினில் வந்து ஜெயித்தார். இப்போ அவர் ஒரு கால் ஜெயித்தால் அந்த மார்ஜின் வந்து கண்டிப்பாக குறையும். இவங்க எதிர்பார்க்கறது 500,000 இருக்கும்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆ, அப்படிலாம் ஃபீல் அவுட்டாங்க. இப்போ வந்து ஜெயிக்கிறதுக்கே அவர் சிரமப்பட்டு போராட வேண்டியிருக்குது. இப்போ மக்களுடைய அந்த மனமாற்றத்துக்கு வெறுமனே வந்து வேலைவாய்ப்பு, இந்த வாழ்க்கை நிலை இது மட்டுமே காரணமாக இருக்குமா, இல்லை மோடியினுடைய வெறுப்பு பேச்சு, இந்துத்துவா, இதற்கு எதிராக மக்கள் அடி கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம்? ரெண்டுமே. அதை வந்து மக்கள் ஏற்றுக்கலைன்றதுனால தான் இதை கருதி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ களத்துக்கு போன பத்திரிகையாளர்கள், யோகேந்திர யாதவ் போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இந்த எலெக்ஷன் தான் ஒரு நார்மல் எலெக்ஷனாக வந்து திரும்பியிருக்கு. அதாவது மக்கள் தங்கள் வாழ்வியல் பிரச்சனைகளை பேசுகின்ற தேர்தலாக திரும்பியிருக்கு. 2019 வந்து பத்தான்கோட் தாக்குதல், 2014 வந்து வளர்ச்சியின் நாயகன் இப்படி முன்வைத்தாங்க. இப்போ எதுவும் இல்லை, வெறுப்பு பேச்சை தான் முன்வைச்சார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் அதை புறந்தள்ளி விட்டு இந்தியா அலையன்ஸுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ யூபியில் வந்து இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என்பது வந்து இப்போ எக்ஸிட் போலில் பேசின இந்த பண்டிட்டுகள், இந்த டிவி ஆங்கர்லாம் வந்து கதறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம தப்பாக சொல்லியிருக்கிறோமே, பொய் சொல்லியிருக்கிறோமே,
இப்போ இன்னொரு கூத்து தெரியுமா, இப்போ துருவி சொல்லியிருக்காங்களா உண்மையை மறைச்சிருக்காங்களா? ரெண்டும் தான். ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க, எதுவுமே அவங்க உண்மையிலே வந்து எடுத்தது இல்லை அப்படின்றது. இப்போ துருவரத்தி வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு, இப்போ சனிக்கிழமை வந்து எக்ஸிட் போல் போட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து சென்செக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து உயர்ந்தது. இப்போ என்ன நிலவரம் தெரியுமா, இன்றைக்கு வந்து பங்குச்சந்தை குறியீட்டு வந்து படுபாதாளத்தில் விழுந்து 36 லட்சம் கோடி ரூபாயை வந்து சிறு முதலாட்ட முதலீட்டாளர்கள் மக்கள் வந்து இழந்திருக்கிறாங்க. அப்போ இந்த 36 லட்சம் கோடி யாருக்கு போயிருக்கோம், அதிகமாக வந்து உயர்ந்து இப்போ குறைந்த விலைக்கு வந்து விற்றுக்கிறானே, இதை பற்றி விசாரிக்கணும், அதில் வந்து பிஜேபி ஆதரவு பெற்ற முதலாளிகள் யார் என்பதை விசாரிக்கணும். இப்போ இந்த அமௌண்ட்டுன்றது பாகிஸ்தானுடைய ஜிடிபியோட அதிகம், இந்த பங்குச்சந்தையில் வந்து இழந்த பணம் இருக்கு இல்லையா. அப்போ இவ்வளோ பெரிய வந்து இதுக்கு காரணமாக இந்த எக்ஸிட் போல் வந்து நடந்திருக்கு. இப்போ ராஜீவ் சர்தேசாய் வந்து இந்தியா டுடே, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு, நாங்கள் 2019 கரெக்டாக கணிச்சிட்டோன்னு. இப்போ அவங்கெல்லாம் வந்து தங்கள் வெட்கத்தை மறைத்து கொள்ளுகிறார்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸிட் போல் கரெக்டாக இருந்தால் வந்து நான் டான்ஸ் ஆடுவேன், போன வாட்டி ஆடினேன், இந்த வாட்டி எனக்கு டான்ஸ் ஆட முடியாது போல் இருக்கேன், அப்போ இமயமலைக்கு போய் தியானம் பண்ணுங்கள். அப்போ உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் வந்து சரியான அடி கொடுத்துருக்காங்க. இப்போ என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணி அந்த ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 40-30 தொகுதியில் தான் இதுவாகிட்டுருக்கு. இப்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி கர்நாடகா வந்து சட்டமன்ற தேர்தலில் இருந்த அதே விளைவு தான் இந்த தேர்தலில் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக போயிருக்கு. ஒடிசாவில் சுத்தமாக ஸ்வீப் பண்ணிட்டாங்க பிஜேபி, டெல்லியில் 7 தொகுதியுமே பிஜேபி தான் முன்னிலையில் இருக்குது. இந்த ஆந்திர பிரதேசம் காங்கிரஸு ராகுல் காந்தி வெர்சஸ் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு வார்த்தை பூராவே இருந்தது. சந்திரபாபு நாயுடுவையும் குறைத்து மதிப்பிட்டாங்களா இந்த 4 மாநிலத்தை? இதை நம்ம போன இதிலே பேசியிருக்கோம். அதாவதுங்க, ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் செய்த தவறு வந்து என்னென்னா, அவர் பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்ணவில்லை. 2010 கூட்டணியில் இருந்தார். இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக கூட்டணியில் இல்லைனாலும் மோடி அரசினுடைய எல்லா கொள்கைகள் மசோதாக்கள் சட்டங்களை வந்து ஆதரித்தார். அப்போ எலெக்ஷன் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபடுறார். அப்போ மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா? அப்போ நீங்கள் பிஜேபி வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் மாநில கட்சிகளையும் அழித்து வரும் வேளையில் பிஜேபியினுடைய அந்த சதி திட்டத்தை எதிர்த்து மக்களிடம் பிரச்சாரம் பண்ணாமல் போனதின் விளைவு அந்த வாக்குகள் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு போயிருக்கு. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அதே தவறை வந்து ஜெகமோகன் ராவும் ரெட்டியும் வந்து செய்திருக்கிறார். அவரும் பிஜேபி எதிர்த்து பேசவில்லை. அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸையும் இருக்குது. அப்போ சந்திரபாபு நாயுடு வந்து கிளவராக வந்து பிஜேபி வந்து கூட்டணியில் கொண்டு வந்துட்டார். இப்போ சந்திரபாபு நாயுடு தான் கிங் மேக்கர்னு சொல்கிறாங்க. இப்போ கவுண்டு பார்த்தீங்கன்னா 290 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இந்தியா கூட்டணி 233 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இதில் பிஜேபி வந்து 240 அல்லது அதுக்கும் குறைவு. அப்போ பெரும்பான்மைக்கு வந்து இன்னும் வந்து 33 சீட்டு வந்து அவங்களுக்கு வேணும் இல்லையா. இப்போ இவருக்கு வந்து ஒரு 15 சீட்டு கிடைக்கிறதா வந்து வைத்துக்கொள்வோம். அப்போ இவர் வந்து தீர்மானிப்பார். இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து இந்த டிவி சேனலில் வரக்கூடியவங்களாம் குளிப்பாட்டுறாங்க, பிஜேபிக்காரங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த ஆங்கர்ஸாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு என்ன முடிவெடுக்க போகிறார், அவர் தான் கிங் மேக்கரு, அவர் வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தால் பாரதிய ஜனதாவை கண்டிப்பாக ஆதரிப்பார். இப்போ அவர் நினச்சா வந்து உதவி பிரதமர் கூட வாங்கலாம். ஒரு கால் இவங்க வந்து பிஜேபி ஏதோ தகுடு தத்தம் பண்ணி வந்து ஜெயிக்கிறதா, தொங்கு நிலை பாராளுமன்றம் வந்து ஜெயிக்கிறதா வச்சுக்கிட்டா கூட அவர் தான் துணை பிரதமர்லாம் அறிவிப்பாங்க. இப்படி இந்த லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து ஒடிசா இது ஆந்திரா பொறுத்த வரைக்கும் அது கர்நாடகா வந்து கேட்டீங்க, கர்நாடகாவில் வந்து பிஜேபி போன வாட்டி ஸ்வீப் பண்ணிச்சு, இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட அப்படி பண்ணுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு 1/3 சீட்டு வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து வந்திருக்குது. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து மாறி மாறி ஓட்டு போடுவாங்க பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு. ஆனாலும் இப்போ சித்தராமையா வந்து கர்நாடக மாநிலத்துக்கு அந்த வறட்சிக்கு தேவையான நிதியை வந்து ஒன்றிய அரசு வழங்க மறுக்கிறதுன்னு டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணார். அந்த சென்டிமெண்ட்டு எமோஷன்ஸ்லாம் மக்கள் மத்தியில் வந்து இருக்கிறதுனால தான் ஒரு ஓரளவு குறிப்பிடத்தகுந்த இடங்களையாவது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பெறுகிறது. முற்றிலும் ஸ்வீப் அப்படின்னு சொன்ன எக்ஸிட் போல் வந்து அங்கே வந்து தவறாக இருக்கிறது. இதே மாதிரி மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜியை விட திரிணாமுல் காங்கிரஸை விட பிஜேபி அதிக சீட்டுகள் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி மம்தா பானர்ஜி வந்து பிஜேபிக்கு செமத்தியாக அடி கொடுத்துருக்குறாங்க. ஒத்தையாக நின்று வந்து அவங்கள வந்து பாரதிய ஜனதாவை பல இடங்களில் வந்து அவர்கள் தோற்கடித்து அந்த முன்னிலை வந்து பெற்று வருகிறார்கள். அப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி வந்து இதை எதிர்பார்க்கவில்லை, இது ஒரு அடி. அப்புறம் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவில் போன வாட்டி வந்து
உடைக்கப்படாத சிவசேனாவை வைத்துக்கொண்டு அவங்க ஸ்வீப் பண்ணாங்க. இந்த வாட்டி வந்து பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே சிவசேனா, சரத்பவார் காங்கிரஸ் இவங்க இந்த கூட்டணி வந்து முன்னிலை வகிக்குது. அப்போ அங்கேயும் அடி. இப்போ பிஜேபிக்கு வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு எதுன்னு கேட்டிங்கன்னா குஜராத், அப்புறம் மத்திய பிரதேசம், நீங்கள் சொன்ன டெல்லியில், டெல்லியில் கூட ஒரு சீட்டு வந்து முன்ன பின்ன வந்து இருக்குது. இந்த இதை தவிர்த்து விட்டு பார்த்தா ஆந்திரா, ஒடிசா, இதை தவிர இந்தியாவின் மற்ற பகுதிகள் எல்லாம் இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள் கடும் போட்டியை கொடுத்துட்ருக்குறாங்க. காங்கிரஸ், ஹரியானா பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி 3, காங்கிரஸ் வந்து 5-6 நினைக்கிறேன். பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. ஹரியானாலேயும் பெரும்பான்மை சீட்டு வந்து இந்தியா அலையன்ஸ் தான். அப்போ அந்த விவசாயிகள் போராட்டம்லாம் நடந்துச்சு இல்லையா, அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து இப்போ வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி பெல்ட்டில் வந்து அடி, ராஜஸ்தான்லேயும் வந்து பிஜேபி ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க போன வாட்டி மாதிரி, நடக்கலை. அங்கேயும் கணிசமான சீட்டு வந்து இந்தியா அலையன்ஸ் வந்து முன்னிலை வந்து பெற்று வருகிறது. அப்போ நீங்கள் வட இந்தியா, கிழக்கு இந்தியா, மேற்கு இந்தியா எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு தகவல் வந்து நான் முன்னாடி பார்த்தது வந்து என்னென்னா, பிஜேபியினுடைய அந்த முன்னிலை பெறுகின்ற இப்போ 290 போடுறாங்க இல்லையா, அதில் 100 சீட்டு ஒரு 1000-2000 இந்த வாக்கு மார்ஜினில் தான் இருக்குது. அப்போ இது மாறலாம் இல்லையா, இன்னும் பல ரவுண்டு வந்து எண்ணப்படும் போது. ஏன்னா இந்த ட்ரெண்டு அப்படியே நீடிக்கும் போது இது வந்து மாறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஏன் இவங்க தனித்தனியாக நின்னாங்க இப்போ ஒடிசா, இதில் வெஸ்ட் பெங்காலில், கேரளாவில்? இப்போ கேரளாவில் பாருங்கள், காங்கிரஸும் சிபிஎம்மும் பிரிஞ்சு நின்னதுனால இப்போ கோபின்ற இன்னொரு பாஜக வேட்பாளர் வந்து அங்கே வெற்றி பெற சூழல் ஏற்பட்டு விட்டது. வெஸ்ட் பெங்கால்லையும் இவங்க காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நின்றுருக்கலாம்ல, இது மாதிரி பல இடங்களில் ஒன்று சேர்ந்து நின்று இருந்தால் இந்த ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் ஒரு சின்ன மாறுபடுறேன். என்னென்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பைபோலார் பொலிட்டிக்ஸ் தான், அதாவது கம்யூனிஸ்ட் கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, இந்த ரெண்டுக்கு இடையில தான் வந்து அங்கே மக்கள் மாறி மாறி வாக்களிப்பாங்க. இப்போ இதில் இவங்க நீங்கள் சொல்கிறது போல் ஒரு கற்பனையாக அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டா இப்போ எதிர்கட்சின்னு யார் வருவாங்க? ஓகே, அப்போ பிஜேபி தான் வரும். அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டு, அவங்க ரெண்டு பேரும் அங்கே எழுத்து போட்டிடுறதுன்றது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. இப்போ பாஜக கேரளாவில் முதல் முறையாக ஒரு பாஜக எம்பி, ஆமாம், சுரேஷ் கோபி வந்து திருச்சூரில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கம், பெரியார், இது இங்கே வந்து ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடந்திருக்குது. சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த மாதிரி அதிகாரத்துக்கோ கல்வியோ இதுலேயோ வந்து வரணுன்ற ஒரு சமூக ரீதியான போராட்டம் வந்து நடந்திருக்கிறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்டுகளை வந்து தொழிலாளர்களுக்கு உரிமைகளை பெற்று தந்திருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு வந்து உரிமைகளை வாங்கி தந்திருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதியான போராட்டம் வந்து, சமூக நீதிக்கான போராட்டம் வந்து அங்கே சமூக அளவில் வந்து நடைபெறலை. இப்போ சபரிமலை தீர்ப்பில் கூட பெண்கள் நுழையலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா பக்தர்களையெல்லாம் வந்து இந்துக்கள்ன்ற பேரில் அணிதிரட்டி இன்று வரை பெண்களை நுழைய விடாமல் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க போட்டியிட்டோம், எதிர்த்து போட்டியிட்டோம். ஆனால் பிஜேபிக்கு எதிரான ஒரு சித்தாந்த போராட்டத்தை மக்கள் மத்தியில் நடத்தினால்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ்ஸின் செல்வாக்கை வந்து குறைக்க முடியும். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கே நீங்கள் கேட்டது போல் ஒரு சந்தேகம் இருந்துச்சு, சிபிஎம்மோ காங்கிரஸோ வந்து கூட்டணி வச்சுருக்கலாமோன்னு. ஆனால் இப்போ வைக்கலைன்னாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு மம்தா பானர்ஜி வந்து தனியாக நின்று வந்து அடிக்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, காங்கிரஸுக்கும் சிபிஎம்முக்கும் இருக்கிற ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்து பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக அது அப்படியே வந்து டிஎம்சிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. அதனால் வந்து பெரிய இழப்பு வந்து இல்லை. ஆனால் எக்ஸிட் போலோ அல்லது இவங்களோ பத்திரிகைகளோ அல்லது பிஜேபியோ சித்தரித்ததுன்னா, அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வன்முறை, சந்தேஷ் காலி வந்து ரேப்பு, அது இதுன்னு நிறைய கதைகளை வந்து கிளப்பி விட்டார்கள். ஆனால் மக்கள் அதை நிராகரித்திருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வீராங்கனையாக அங்கே பிஜேபியை வந்து தோற்கடிப்பதற்கு ஒரு சக்தியாக வந்து வேலை செஞ்சுருக்காங்கன்றது நம்ம மறுக்க முடியாது.